வணக்கம் நேர்களே தமிழ் சினிமா திரையிலகத்துல கடந்த சில காலங்களாகவே முன்னணி நடிகர் நடிகைகளை பற்றிய பல தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு பல பரபரப்பு செய்திகளும் வெளிவந்துகிட்டு இந்த சூழல்ல தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களை பற்றி ஏதாவது ஒரு தகவல் வந்தால் அது ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக வேகமாக பரவ ஆரம்பிச்சிடும் அந்த வரிசையில் தமிழ் சினிமாவோட இளம் நடிகைகளில் முன்னணி நடிகராக வலம் வரக்கூடிய நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி இப்போது ஒரு தகவலானது வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரையிலகத்திலையும் குடும்பத்தினர் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில் துள்ளுவதோ இளமை என்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் இந்த திரைப்படத்தை தனுஷ் அவர்களுடைய அண்ணனும் தமிழ் சினிமாவோட பிரபலமான இயக்குனருமான செல்வராகவன் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு தொழலான இளைஞராக அறிமுகமான தனுஷ் அவர்கள் இளம் வயதிலேயே நடிப்பு மற்றும் நடனம் இந்த இரண்டுலேயுமே சிறந்து விளங்கினார் அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு இடம் பிடிச்சாரு தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் உருவான ஒவ்வொரு திரைப்படங்களுமே இன்னைக்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அதிலையும் குறிப்பாக சமீபத்தில் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் உருவான மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கர்ணன் திரைப்படமாகட்டும் வெற்றி மாறன் இயக்கத்தில் வெளிவந்த அசுரன் திரைப்படமாகட்டும் இது இரண்டுமே மிகப்பெரிய வெற்றியை தமிழ் சினிமாவில் பெற்றது இன்றைக்கி தமிழ் சினிமாவை தாண்டி தனுஷ் அவர்கள் பாலிவுட் சினிமாவிலையும் கால் தடம் பதிச்சிருக்காரு ஏற்கனவே அவர் ஹிந்தி சினிமாவில் ராஞ்சனா அப்படிங்கிற ஒரு மூவியில் அறிமுகமாகி அந்த திரைப்படம் ஹாலி பாலிவுட் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது அடுத்தடுத்து தமிழில் முன்னணி இயக்குநர்களுடன் கைகோத்துக்கிட்டு இருக்க தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மருமகன் அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான ஐஸ்வர்யா அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் தனுஷ் இந்த ஒரு சூழலில் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் மனைவியை பிரிந்து தனுஷ் அவர்கள் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படி இப்படின்னு பல வதந்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு தனுஷ் அவர்கள் அடுத்ததாக ஒரு பாலிவுட் ஒரு படத்தில் ஒப்பந்தமாக இருக்காரு தனுஷ் அவர்கள் ஆனந்த் எல் ராய் அவர்களுடைய இயக்கத்தில் அந்தரங்கி இரே அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒப்பந்தமாக இருக்கார் அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் எல்லாமே முடிஞ்சு வருகிற கிறிஸ்மஸ் தினத்தை ஒட்டி அந்த திரைப்படமானது ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு சூழலில் தான் அந்த திரைப்படத்தில் தான் தனுஷ் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலானது வெளியாகியிருக்கு தனுஷ் அவர்கள் அந்தரங்கி ரே திரைப்படத்தில் அவருக்கு விருப்பமே இல்லாத சாரா அலிகான் அவர்களை திருமணம் செஞ்சு வச்சிட்றாங்க திருமணத்திற்கு பின்னால் ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் பெரியலாம் அப்படின்னு போது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சில ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரத்தில் தான் நம்ம அக்ஷய்குமார் அவர்கள் வராரு ஹிந்தி சினிமாவோட பிரபல முன்னணி நடிகரான அக்ஷய்குமார் அவர்கள் அடுத்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கு சாரா அவர்கள் மேலே காதலும் வந்துடுது இந்த ஒரு சூழலில் சாரா அவர்கள் தனுஷை ஏற்றுக்கிட்டாரா இல்லை அக்ஷய்குமாரை ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை ஆனால் யாரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு வருகிற டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதான் தெரியும் அன்னைக்கு தான் அந்தரங்கேரி திரைப்படமானது வெளியாகுது இந்த ஒரு சூழலில் தனுஷ் அவர்கள் மனைவியை பிரிஞ்சிட்டார் அப்படிங்கிற தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டு அவருடைய குடும்பத்தினர் ரசிகர்கள் திரையுலகினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரலாக பரவிக்கிட்டிருக்கு இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்